Raga, te lo ascolto di credere. Nella valena, devo fare il tricolito per la sua ansia di che cattelamo di vicinità. La rao di narino, che te va a sentire sette di anni un po', sangue di muppetti in nandi, ma di nuovo rao di passamo, che mi da mai su la propria di. Plegre, mandiamo anche, se mi vuole un re. Cattelamo di baia per la rei, கர்த்தரே ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காலை வெளியிலே பரிசுத்த சமூகத்தை நாங்கள் கடந்து வந்து உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களை நீ கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆயிரங்களுக்கு கிடைக்காத ஒரு சுலாக்கியம் எங்களுக்கு தந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்போதும் உங்களை வேதத்தை தியானிக்கும் பிடிக்கும் சமூகத்தில் நிற்கிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டானால் துரிதமாய் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கப்பட்ட கர்த்தருடைய வேத பகுதியில் சங்கீதக்காரன் சொல்கிறதான காரியம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். இன்றைக்கு பலவிதமான காரியங்களை குறித்து உபதேசிக்கிறத போதிக்கிறத நாம் பார்க்க முடியும். பல காரியங்களை குறித்து, விஞ்ஞானமோ அறிவியலோ அல்லது வேறு எந்த காரியத்தை குறித்தும் மனுஷர் மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். ஆனால் இங்கே தாவீது சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு என்ன செய்வேன், போதிப்பேன் என்று சொல்கிறார். நான் அதில் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 9:10 பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கொண்டு வருகிறது எது என்று சொன்னால், ஞானத்தை கொண்டு வருகிறது. நாம் தாவீது சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னானே, நாம் ஏன் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து அறிய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே ஞானம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்திற்குரிய ஞானத்தை பார்க்கணும், பரத்திலிருந்து வருகிற ஞானம் முதலாவது சுத்தமானது என்று வாசிக்கிறோம். அது மகா மேன்மை உள்ளதாய் காணப்படுகிறது. அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொண்டால் நித்தியத்திற்குள்ளே கடந்து போக ஏது உண்டாயிருக்கும். ரெண்டாவது காரியம் 10:6 நாம் வாசிக்கும் போது 27 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நம்முடைய நாட்கள் கூடுகிறது. ஆயுசு நாட்கள், இந்த உயிரோடு இருக்கிற நாட்கள் அதிகரிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவனாய் காணப்படுவான். அவன் இருதயம் சுத்தம் உள்ளதாயிருக்கும். மாத்திரமல்ல, அவன் நன்மையே எப்போதும் செய்கிறவனாய் காணப்படுவான். ஆகையினாலே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் என்று கர்த்தருடைய வசனத்திலேயே நான் வாசிக்கிறேன். இந்த காலை வழியில் நாம் சிந்திக்க போகிறதான தேவ பயத்தை குறித்த காரியம், நாம் எந்த காரியத்திலே தேவ பயமுடையவர்களாக இருக்க வேண்டும், தேவனை பயத்தோடு கூட, தேவ பயத்தோடு கூட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னது என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் இந்த உலகத்தில் தேவ பயத்தோடு ஜீவிக்க வேண்டும், ஜீவிக்க முடியும். எந்த காரியத்திலே நாம் தேவ பயத்தோடு கூட காணப்பட வேண்டும். 3 காரியங்களை உங்களோடு இந்த காலையில்
நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது காரியம், 2 கொரிந்தியர் 7 முதல் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாயிருக்கிற எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே என்ன செய்ய கடவோம், பூரணப்படுத்த கடவோம். அப்போ தேவ பயத்தோடு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்தமாகுதல் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நாம் பரிசுத்தம் ஆக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்தம் இன்னும் பூரணமடைய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். ரோமருக்கு எழுத நிருபத்திலே நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 6:22 பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ என்னவா இருக்கிறது? நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தமாகுதலை குறித்து இங்கே பவுலடியார் ரோமர் சபைக்கு எழுதுகிறார். என்னவென்று, இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு நீங்கள் என்ன இருக்கிறீர்கள்? அடிமைகளாயிருக்கிறீர்கள். அப்படி அடிமைகள் ஆனதினால் உங்களுக்கு கிடைத்தது என்ன? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்கிறார். அப்ப பாவத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நாம் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய், கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரராய் நாம் மாறும்போது நமக்கு உண்டாவது என்ன? பரிசுத்தம் கிடைக்கிறது. அவர் நம்மை பரிசுத்தமாக்குறார். கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 10:43 வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை என்ன செய்கிறான்? பெறுகிறான். அப்ப பாவ மன்னிப்பு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது அதுதான் அவனுடைய வாழ்க்கையின் பரிசுத்தமாவதற்குரிய முதல் வழியை காட்டுகிறதா இருக்கிறது. பாவத்திலே இருந்து மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், நீ அடுத்து செய்ய வேண்டிய காரியம் பரிசுத்தத்திலே நடந்து போவது. ஆகையால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 6:11 வாசிக்கும் போது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள், ஆயினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய நாமத்தினாலும் தேவ ஆவியினாலும் நாம் கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று தெளிவாய் சொல்கிறார். அப்ப நாம் நடக்க வேண்டிய காரியம் என்ன? செய்ய வேண்டியது இந்த பரிசுத்தத்தை நாம் பூரணப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த பரிசுத்தத்தை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் ஒன்று உண்டு. இந்த பரிசுத்தத்தை போதிக்கிறவர் அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். வசனத்தை பாருங்கள், இன்றைக்கு அநேகர் போதிக்கிறார்கள். ஆனால் போதனை தான் உண்டே தவிர வாழ்க்கையிலே அதை கடைபிடிப்பது இல்லை. ஒரு சமயம் நம்முடைய தேச பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தி அவரிடத்திலே ஒரு தாய் தன் மகனை அழைத்து கொண்டு போனாளாம். எதற்கு என்று சொன்னால், என் மகன் எப்பொழுது பார்த்தாலும் இந்த இனிப்பை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறான், ஆகையினால் நீங்கள் அவனுக்கு ஏதாகிலும் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் என்று. அப்பொழுது காந்தி சொன்னாராம், ஒரு 2 வாரம் கழித்து
வந்து என்னை பாருங்கள், அதற்கு பிறகு நான் சொல்லுகிறேன். அவர் போய்விட்டார்கள். இந்த தாய் தனக்குள்ளே யோசித்து கொண்டால் இந்த ரெண்டு வாரம் எதற்கு என்று சொல்லி, அதற்கு பிறகு ரெண்டு வாரம் கழித்து வந்து காந்தி இடத்துல கேட்டபோது காந்தி சொன்னாராம், தம்பி நீ இனிப்பு சாப்பிடுகிறதை விட்டு விடு, அது உனக்கு நல்லது என்று சொல்லி. தாய் மிகவும் ஆச்சரியப்பட்டு, இந்த காரியத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கலாமே, இது சாதாரண காரியம், இதற்கு ரெண்டு வாரம் சமயம் வேண்டுமாம் சொல்லுவதற்கு என்று. அப்பொழுதுதான் காந்தி சொன்னாரா, என் வாழ்க்கையிலும் இந்த இனிப்பு சாப்பிடுகிற பழக்கம் இருந்தது, நான் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவேன், இந்த இனிப்பை சாப்பிடுகிறன்னான் அவனுக்கு புத்தி சொன்னால் ஒருவேளை அவன் என்னை பார்த்து நீங்கள் சாப்பிடுகிறதில்லையா என்று கேட்டு விட்டால் எப்படி இருக்கும், ஆகையினால் தான் நான் அந்த பழக்கத்தை விட்டு விட்டு இவனுக்கு ஆலோசனை சொன்னேன் என்று சொன்னாரா. நன்றாய் கவனியுங்கள், ஒரு மனுஷன் மற்றவனுக்கு ஆலோசனை சொல்ல அல்லது ஒரு போதிக்க வேண்டுமானால் அவன் தன் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். எதை போதிக்கிறானோ அதை அவன் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்த காரியம், அவர் பரிசுத்தத்தை குறித்து போதித்திருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்கிறார். அப்படி சொன்னவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் எனக்கு பரிசுத்தவான்களா, எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களா என்று சொன்ன. உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் பரிசுத்தராயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன், பிரித்து எடுத்தேன் என்று சொல்கிறார். அப்போ பரிசுத்தம் குறித்து போதிக்கிற ஆண்டவர் அவரே பரிசுத்தராயிருக்கிறார். என்னில் குற்றம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும் என்று கேட்டார். பாவம் செய்யாதவர், பாவத்தை அறியாதவர், பாவம் அவரிடத்தில் இல்லை என்று நாம் வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்தான் நாம் கர்த்தருடைய வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு சொல்கிறார், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு என்ன செய்யுங்கள், பூரணப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியம் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. ரெண்டாவது காரியம், நாம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:12 வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். இரண்டாவது ஒரு காரியம், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பூரணப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபையாருக்கு சொல்லுகிறார், எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே என்று சொல்கிறார். பிலிப்பி சபை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் என்ன செய்தது, கீழ்ப்படுகிற சபையாய் காணப்பட்டது. அவர்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு சமயமாய் உங்களோடு இருக்கும்போது மட்டுமல்ல, நான் உங்களை விட்டு வேறு சபைகளுக்கு தூரமாய் போயிருக்கும் பொழுது கூட நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். பாருங்க, நான் பக்கமாக இருக்கும்போது மட்டுமல்ல உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறது, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுது, நான் இப்பொழுது உங்களை விட்டு தூரமாக எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் இருக்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு நிருபத்தின் வாயிலாக இதை எழுதுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களோட ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பிலே மூன்று விதமான காலகட்டங்கள் காணப்படுகிறது.
ஒன்று கடந்த காலம், அடுத்தது நிகழ்காலம், மற்றொன்று எதிர்காலம். கர்த்தருடைய வசனத்தை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த காலை வேளையில் வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கிறிஸ்து இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எபேசியர் 2:8 வாசிக்கும் போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது கடந்த காலமாக இருக்கிறது. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் கடந்த காலம், சில வருஷங்களோ சில மாதங்களோ அல்லது சில நாட்களோ கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது கிருபையினாலே அவன் என்ன செய்யப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான். ரோமர் 10:9 வாசிக்கும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று நீ விசுவாசித்தால் என்ன செய்யப்படுவாய், ரட்சிக்கப்படுவாய். அந்த வசனத்தில் அடுத்த வார்த்தை விதமாய் சொல்லப்படுகிறது, ரட்சிப்பு உண்டாக இருதயத்திலே என்ன செய்யப்படும், விசுவாசிக்கப்படும். அடுத்தது அந்த வசனத்தை வாசி 9:10, என்னவென்றால் கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் என்ன செய்யப்படும். அப்போ ரட்சிப்பு கிடைக்கிறது எதனாலே, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலே. எதை விசுவாசிக்க வேண்டும், கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், என் பாவத்திற்காய் சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3rd நாளிலே தேவன் அவரை உயிரோடு கூட என்ன செய்தார், எழுப்பினார். இதை விசுவாசித்தால் ரட்சிப்பு நமக்கு உண்டாகிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த கலந்த காலத்தினுடைய ரட்சிப்பின் அனுபவமாக இருக்கிறது. நாம் பாவத்திற்குரிய ஒரு தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். வசனத்தில் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பாவத்துக்கு ஒரு தண்டனை ஒன்று உண்டு. இந்த உலகத்தில் நாம் செய்கிற எல்லாவற்றுக்கும் கூலி கொடுக்கிறார்கள், பாவத்திற்கும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன தண்டனை, மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதாக இருக்கிறது. அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டும், அந்த ரட்சிப்பில் நாம் வளர வேண்டியது அவசியம். அதற்குத்தான் பிலிப்பு சபையாருக்கு சொல்கிறார், நான் இப்பொழுது தூரமாக இருக்கிறேன், நீங்கள் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களோட ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். ஏன், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டுமா? ஆம். பாவத்தினுடைய வல்லமை அவ்வளவு கொடியது, எந்த மனுஷனையும் பாவத்தில் விழச் செய்ய பாவமானது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது என்று வேதம் சொல்கிறது. வசனத்தில் நான் வாசிப்போமானால் எபிரேயர் 12:1 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, பாவத்தை தள்ளி கொண்டு போக வேண்டும். எவ்விதமாய் ஒரு மனுஷன் தண்ணீருக்குள்ளே குதித்தால் அவன் தண்ணீரை பின்னுக்கு தள்ளும்போது தான் முன்னே கடந்து போக முடியும். அதே போலத்தான் நம்முடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கிற கர்த்தரை முடிக்கும் வரைக்கும் நாம் இந்த பாவ உலகத்தில் தான் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வேறு உலகத்தில் கொண்டு போய் வைக்க இப்பொழுது விரும்பவில்லை. இந்த பாவத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்க வேண்டும். பாவத்துடைய வல்லமை அது பயங்கரமானது, பாவத்துடைய வல்லமை. ஒருவர் சொல்லும்போது சொல்கிறார், நான் 34 வருஷமாக இந்த மூக்குப்பொடியை போட்டுக்கொண்டே இருக்கிறேன், யாருக்கும் தெரியாது,
தன் சொந்த வீட்டாருக்கு தெரியாது. 34 வருஷங்கள் யோசித்து பாருங்க. நான் விட வேண்டும் என்று விரும்பினாலும் அது என்னால் முடியவில்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட வேளையில் அந்த சனமே ஒரு விடுதலை உண்டாகும்படிக்கு கர்த்தனுக்கு உதவி செய்தான்னு சொன்னார். இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து மட்டுமல்ல, பாவத்தினுடைய கொடிய வல்லமையிலிருந்தும் நாம் ஜெபிக்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது அவசியமான காரியம். அடுத்தது எதிர்காலத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த எதிர்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவர்களாய் காணப்படுகிறோம். இன்னும் சொல்ல போனால், அதை நான் வேறு வார்த்தையில் சொல்கிறேன், பாவ உலகத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட போகிறோம். நமக்கு இந்த உலகம் சதமல்ல, நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே பாவம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே துக்கம் இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யத்துக்கு நாம் போக போகிறோம். அப்படி போக போகிறவர்களாகி நாம் நமக்கு ஒரு ரட்சிப்பை அடைய வேண்டும். அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது? அங்கே மத்தேயு 24 நான் வாசிக்கும் போது 12 வசனம் சொல்கிறது, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பாவ உலகத்திலே இருந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். எப்பொழுது? நாம் முடிவு பரியந்த நிலைத்து நின்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆரவாரத்தோடு, பிரதானத்துடைய சத்தத்தோடு, தேவைய காலத்தோடு சீக்கிரமாய் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் எழுந்து அவருக்கு எதிர்கொண்டு போகவே ஆகாயத்தில் மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்துடனே கூட இருப்போம். பாவமில்லாத ஒரு உலகத்திற்குள்ளே கடந்து போய்விட முடியும். இதுதான் நம்முடைய எதிர்காலமாய் காணப்படுகிறது, பாவ உலகத்திலே இருந்து ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆகினால் இங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த நிகழ்காலத்தின் ரட்சிப்பை குறித்து சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து, பாவம் எந்த மனுஷனையும் இழுக்கிறது, கவர்ந்து இழுக்கிறது, அந்த வல்லமையிலே இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். வசனத்தில் நாம் பார்ப்போமானால், நேரமில்லை, சுருக்கமாய் சொல்கிற ஒரே ஒரு காரியம், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம், நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அடுத்த 3வது காரியம், நாம் மகிமைப்படுத்தப்பட போகிறோம். இந்த அனுபவம் தான் கிறிஸ்தவ அனுபவமாய் காணப்படுகிறது. நான் 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வாசிப்போம் 1 பேதுரு 17:17 வாசிப்போம். 1 பேதுரு 1:17, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால், இங்கே பரதேசுகளாய் சஞ்சரிக்கும் காலமளவும் பயத்துடனே என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே சொல்லும்போது சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையினால் நீங்களும் எப்படி இருங்கள், பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன பேதுரு அடுத்த வசனத்திலே விதமாய் சொல்கிறார், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவனிடத்தில் என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் இல்லாத கர்த்தரைத்தான் நாம் என்ன செய்து வருகிறோம், ஆராதித்து வருகிறோம். ஒருவனுக்கு ஒரு விதமாய், மற்றொருவனுக்கு வேறு விதமாய் செய்கிறவர் அல்ல. அப்படிப்பட்டவரைத்தான் நாம் ஆராதித்து வருகிறபடியினாலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் நம்முடைய கிரியைகளின்படிதான் என்ன செய்ய போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார். நன்றாய் கவனிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 நான் வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 14:13, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அதில் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது,
அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட என்ன செய்யும் போகும். ஆவியானவரும் ஆம் என்றும் திருவிழம் பற்றுகிறார். வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இப்போ அவர்களோடு கூட என்ன போகிறது? வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிரியைகளும் அவர்களுடனே கூட என்ன செய்யும் போகும். அது முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அந்த வார்த்தை வாசிப்போமா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து. பார்த்தீங்களா, பிரயாசம், இந்த உலகத்தில் பிரயாசம், நமக்கு நிறைய பிரயாசம் உண்டு. எத்தனையோ காரியங்களுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் இந்த உலகத்தில் ஜீவிக்கிறது. இந்த பிரயாசங்களை விட்டு ஒளிந்து தான் அவர்கள் தங்கள் படுக்கைகளிலே என்ன செய்கிறார்கள் யாருங்க? 57 ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57 முதல் வசனத்தை வாசிப்போம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் என்று சிந்திப்பார் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே என்ன செய்கிறார்கள்? இழைப்பார்கள். யார் இழைப்பார்கிறார்கள்? வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து என்ன செய்கிறார்கள்? இழைப்பார்கிறார்கள். அதைத்தான் இங்கே சொல்கிறார், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே என்ன செய்கிறார்கள்? இழைப்பாறுகிறார்கள். அப்ப இழைப்பாறி கொண்டிருக்கிறவர்களோடு ஒரு காரியமும் சேர்ந்து போகுது. எப்படி ஒரு மனுஷன் பகற்காலத்திலோ அல்லது ராக்காலத்திலோ அந்த சூரிய வெளிச்சத்திலோ சந்திரனுடைய வெளிச்சத்திலோ நடந்தால் அவனுடைய நிழல் அவனை தொடர்ந்து போகிறதோ, அதை போல பரலோகத்துக்கும் நித்தியத்திற்கும் போகிற ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்ன காரியம்? அவனுடைய கிரியைகள் அவர்களுடனே கூட என்ன செய்யுமா போகும். இந்த பூலோகத்திலே என்ன காரியத்தை செய்தார்களோ கர்த்தருக்காக, நற்கிரியைகள் எவைகள் கர்த்தருக்கு நடப்பித்தார்களோ அதெல்லாம் அவர்களோடு கூட என்ன செய்கிறது? போகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியினால். அத்தனை வசனத்தில் நான் வாசிக்கிறோம், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் காலமளவும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பயத்துடனே நடந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அந்நியரும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். பரதேசி என்று சொன்னால் பிச்சைக்காரன் என்று எண்ணக்கூடாது. பரதேசி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் சுஜேனர்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரிகள், அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை. இன்றைக்கு இங்கே இருப்பார்கள், நாளைக்கு வேறு இடத்துக்கு போவாங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னால், நம்ம ஊரில் இருக்கிற நரிக்குறவை மாதிரி இந்த ஊரில் ஒரு நாள் இருப்பான், அடுத்த ஒரு நாள் பார்த்தா வேறொரு பட்டணத்தில் இருப்பான். அவனுக்கு எந்த ஊரும் சொந்தம் இல்லை, எல்லா ஊருக்கும் போய் வருகிறவனாக இருப்பான். அதை போலத்தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இந்த உலகம் அவனுக்கு சதமல்ல, அவனுக்கு சொந்தமான ஒரு இடம் உண்டு உண்டானால் அது பரலோகத்தில் தான் காணப்படுகிறது. அதனால்தான் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினாலே என்று எழுதப்பட்டிருக்குது. கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட வீட்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும்.
அதுவரைக்கும் நீங்கள்